ஸ்மார்ட் திரை நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் திரையில் பார்த்துட்ருக்கிறது ஒரு இசைக்கருவி. இந்த இசைக்கருவி பற்றி தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள், தெரியாதவங்க இந்த பதிவை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த இசைக்கருவியின் பெயர் குடமுழா. இது ஒரு பஞ்சமுக வாத்தியம். இது ஐமுக வடிவத்தில் காணப்படுற மிகப்பெரிய தோல் இசைக்கருவி. 30 வகையான தோல் கருவிகள் தமிழர் வாழ்வோடு இணைஞ்சிருந்தது. அதில் குடமுழவம் அப்படின்ற குடமுழாவும் ஒன்று. சங்ககால நூல்களில் குடமுழவம் பற்றிய குறிப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டில் சில கோவில்களில் இந்த இசைக்கருவி இப்போவும் இசைக்கப்படுது. இந்த பஞ்சமுக வாத்தியம் கிபி 12 நூற்றாண்டில் சோழர் காலத்தில் உருவானது. ஒவ்வொரு முகத்திலையும் கட்டப்பட்டிருக்கிற தோளின் கணம் வெவ்வேறு அளவில் இருக்கிறதுனால பஞ்சமுக வாத்தியத்தை இசைக்கும் பொழுது வெவ்வேறு வகையான ஒலிகள் எழும். இதில் இருக்கிற 5 முகங்களும் 5 வகையான ஒளியை எழுப்புற தன்மை கொண்டதாக இருக்குது. இந்த இசைக்கருவியை வாசிக்க பயிற்சி ரொம்ப அவசியம். இதுக்கு இசை நுணுக்கங்களும் உண்டு. பெரும்பாலும் தேர்ச்சி பெற்றவங்க தான் இந்த இசைக்கருவியை இசைக்கிறாங்க. சுமார் 150 கிலோ எடை இருக்கிற இந்த பஞ்சமுக வாத்தியத்தை கையால் எடுத்துக்கிட்டு போக முடியாது. இதனால் சக்கரம் இணைக்கப்பட்ட இரும்பு சட்டங்கள்லையும் இதை அமைச்சிருப்பாங்க. சோழர் காலத்தில் இருந்த இந்த தாளக்கருவி இன்னைக்கு அருகி மறைஞ்சிருச்சு அப்படின்றது தான் உண்மை.